கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்குரிய வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதம் 37 அதிகாரம் 4 வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆண்டவர் இந்த நாளில் உங்க இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு. இந்த வாக்கு தத்தத்தை நாம பெறணும்னா நாம கீழ்படிய வேண்டிய கட்டளைக்குரிய வார்த்தை இதே அதிகாரத்தில் உள்ள 3 வசனம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புள்ளை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துக்கொள். நீங்க உங்க வாழ்க்கையில சந்திக்கிற பொல்லாதவங்களை குறிச்சு எரிச்சல் அடையாதீங்க. அநியாயமா சம்பாதிச்சு நல்ல வசதி வாய்ப்போடு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்கள பார்த்து பொறாமப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு அவங்கெல்லாம் புள்ளை போல் அருந்து பூ போல வாடி போவாங்கன்னு. இந்த உலகத்துல நாம வாழ்ற இந்த வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. இதை விட மேன்மையான நித்திய நித்தியமான வாழ்க்கை பரலோகத்துல நமக்கு இருக்கு. அதனால அந்த மாதிரி மனுஷங்களை பார்க்காம கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். வசனத்தை தியானித்து அதன்படி வாழணும். கர்த்தரிடத்தில் ஜெபித்து வேதத்தை தியானித்து வேதத்தின்படி வாழ்ந்து கர்த்தரில் மகிழ்ச்சியாக இருக்கும்போது கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உங்களுக்கு அருள் செய்வார். ஆமேன், ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் காட் பி வித் யூ.